பெண்கள் சபையில் முக்காடு இட வேண்டுமா? இன்றைக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக சிலருடைய தவறான கண்ணோட்டத்தினால் அல்லது தவறான புரிந்து கொள்ளுதலினால் பெண்கள் முக்காடிட வேண்டும், முக்காடிடுவது அவசியமில்லை என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சபைக்குள்ளே ஸ்திரீகள் அல்லது சகோதரிகள் பெண்கள் உள்ளே வரும்போது முக்காடு இட வேண்டுமா, முக்காடு போட வேண்டாமா என்பதை பற்றி இந்த செய்தியின் இறுதியில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வலைதளங்களில் சர்ச்சையாக சில காரியங்கள் முக்காடிடுவதை பற்றி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணும் விதமாக வேதத்திலிருந்தும் என்னுடைய அனுபவத்திலிருந்தும் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு புரிந்து கொள்ளுதலை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். முதலாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பதாக சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 11:4 6 வரைக்கும், தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். அதே அதிகாரத்தில் வசனம் 13, ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகையில் தன் தலையை மூடி கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24:64-65 ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டுக் கொண்டாள். சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய கலாச்சாரத்தில் அல்லது ஆசிய கலாச்சாரத்தில் சில நடைமுறைகள் ஒழுக்கங்கள் உள்ளது. பெண்கள் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்று சில நடைமுறை ஒழுக்கங்கள் அல்லது பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அந்த பழக்க வழக்கங்கள் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பதாக சபையில் இப்படிப்பட்டதான ஒரு கேள்வி அல்லது சந்தேகம் எழவே இல்லை. பெண்கள் முக்காடு போட வேண்டுமா, போடக்கூடாதா என்கிறதை பற்றியதான ஒரு காரியங்கள் இதுவரைக்கும் எழவில்லை. ஆனால் சமீப காலமாக சில நபர்கள் கண்டிப்பாக முக்காடு போட வேண்டும் என்று சொல்வதெல்லாம் சரியல்ல என்று போதிக்கிறார்கள் அல்லது வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். இதை கேட்கிறதான அருமையான சகோதரிகளே, பெண்களே, தாய்மார்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முக்காடு போட வேண்டுமா, போடக்கூடாதா என்கிறதான காரியங்களை நீங்களே நிதானித்து அதற்கேற்றபடி செய்து கொள்ளுங்கள். வேதாகமத்தில் சில வசனங்களை நாம் வாசித்தோம். இதுவரைக்கும் சபையில் இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை அல்லது ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் எழும்பவில்லை. இந்த செய்தியின் இறுதியில் இதை கேட்கிறதான சகோதரிகள்,
தாய்மார்கள் பெண்கள் நீங்கள் புரிந்து கொண்டு இதை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, பவுல் ஒன்று கொரிந்தியர் நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது பெண்கள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். நம்முடைய இந்திய கலாச்சாரம் ஆசிய கலாச்சாரம், ஆசிய கலாச்சாரத்திலும் நம்முடைய தமிழர்கள் தமிழக பெண்கள் சற்று வித்தியாசமானவர்கள். சில பாரம்பரியங்கள், நல்ல பாரம்பரியங்கள் இருக்கிறது, தேவையற்ற பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் இருக்கிறது. தமிழ் பெண்கள் சில நல்ல பழக்க வழக்கங்களை அவர்கள் கடைபிடிப்பதில் தவறில்லை என்று நான் கருதுகிறேன். இதுவரைக்கும் சபையில் இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை எழவே இல்லை. ஆண்டாண்டு காலமாக இப்பொழுது வயதான சகோதரிகள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அவர்களுடைய காலத்தில் அல்லது அவர்கள் இளமையாய் இருக்கும் பொழுது கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் எழவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் இன்று வாலிப சகோதரிகள், இன்றைய வாலிப பிள்ளைகள் இது ரொம்ப முக்கியம் இல்லை என்று யோசிக்கிறார்கள். ஆனால் பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார், சபையில் பெண்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 24 அதிகாரம் 64 வசனம் 65 வசனத்தின்படி ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஊழியக்காரன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக பெண் பார்க்க போயிருக்கிறான். அவன் பார்த்தான், பெண்ணை அழைத்துக் கொண்டு வருகிறான், ரெபேக்காளை அழைத்துக் கொண்டு வருகிறான். அவன் அழைத்துக் கொண்டு வரும் பொழுது சற்று தூரத்தில் வீடு தெரிகிறது. ஈசாக்கு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார், பார்ப்பதற்கு தெரிகிறார் தூரத்திலிருந்து. ரெபேக்காள் அந்த ஊழியக்காரிடத்தில் கேட்கிறாள், அதோ அங்கே நிற்கிறதான மனிதன் யார் என்று கேட்கிறாள். கேட்டதும் அந்த ஊழியக்காரன் பதில் சொல்லுகிறார், அவர்தான் என்னுடைய எஜமான், அவர்தான் என்னுடைய எஜமான் என்று சொன்னதை கேட்டதும் ரெபேக்காள் அதை கேட்டதும் என்ன செய்தாள், தன்னுடைய தலையில் முக்காடிட்டுக் கொண்டாள். அது மாத்திரமல்ல, ஒட்டகத்திலிருந்து இறங்கி கீழே உட்கார்ந்தாள். இது எதை குறிக்கிறது? மரியாதையை குறிக்கிறது, கனத்தை குறிக்கிறது, பயபக்தியை குறிக்கிறது. முக்காடிட்டுக் கொள்வது என்பது கனம், மரியாதை, மதிப்பளித்தல், தாழ்மையாக இருத்தல் என்கிறதான காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சபைக்குள்ளே வரும் பொழுது பெண்கள் முக்காடிட்டுக் கொள்ளும் பொழுது தேவனை கனப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு சான்றாக இருக்கிறது, ஒரு வெளிப்படையான ஒரு செயலாக இருக்கிறது. முக்காடிட்டுக் கொள்வதனால் எதுவும் குறைந்து போவதில்லையே. முக்காடிட்டுக் கொள்வதால் நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட போவதில்லையே. அப்படி என்றால் ஏன் அதை பற்றி விவாதிக்க வேண்டும்? நான் சொல்லுகிறதான ஒரு காரியம், அப்படி செய்வதனால் என்ன நடந்துவிட போகிறது? அப்படி முக்காடிட்டுக் கொள்வதனால் சகோதரிகளுக்கு என்ன நஷ்டம் அல்லது என்ன கஷ்டம்? நம்முடைய தமிழக பெண்கள் அல்லது தமிழ் பெண்கள் சாரி உடுத்துவது அவர்களுக்கு லட்சணமாய் இருக்கும், அல்லது கண்ணியமான ஆடைகளை உடுத்துவது அவர்களுக்கு லட்சணமாக இருக்கும். இது நம்முடைய கலாச்சாரம்,
மதிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது முக்காடிட்டுக் கொள்வது என்ன தவறு? ஆயிரம் பேர் ஆயிரம் பேசட்டும், சமூக வலைதளங்களில் பல காரியங்களை பேசட்டும், ஆனால் பவுல் தெளிவாக சொல்கிறார், ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது பெண்கள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். வசனம் இருக்குல்ல, போட வேண்டும் என்கிறதான வசனம் இருக்கிறது அல்லவா, அதை செய்து விடுங்கள். அதற்கு ஏன் வீண் வாதங்கள், வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், அதை பற்றிய சிந்தனை எதற்கு? நாம் ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேறுவதற்கு நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் அல்லது சிந்திக்க வேண்டும். அதை சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்வோம். அதை விட்டு விட்டு முக்காடு போடணுமா வேண்டாமா, அதை பற்றியதான சர்ச்சைகளை நாம் ஏன் விவாதித்துக் கொண்டிருக்க வேண்டும்? ரெபேக்காள் செய்ததை நாம் பார்த்தோம், அது மரியாதை நிமித்தமாக அவள் செய்தார். அப்படி என்றால் ராஜாதி ராஜா நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தா நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் வருகிறவர், கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள வீற்றிருக்கிறவர், அவருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதான ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், புகழப்படத்தக்கவர், நாம் காண்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அந்த தேவனுக்கு முன்பதாக நாம் முக்காடிடுவது ஒன்றும் தவறில்லையே, முக்காடிட்டுக் கொள்ளலாமே. அது பயபக்தியை குறிக்கிறது, அது கனத்தை குறிக்கிறது, அது மரியாதையை குறிக்கிறது, அது தாழ்மையை குறிக்கிறது. ஒன்று தீமோத்தேயு 2:10 சொல்கிறது, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். நாம் முக்காடிட்டுக் கொள்ளுவது ஒன்றும் தவறில்லை என்று நான் கருதுகிறேன். நீங்கள் செல்கிறதான திருச்சபையில் அல்லது நீங்கள் செல்கிறதான ஜபக்கூடுகையில் உங்களுடைய சபையார், உங்களுடைய மூப்பர்கள் என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை பின்பற்றுங்கள். கஷ்டமான காரியங்கள் ஒன்றும் செய்ய சொல்லவில்லையே. நீங்கள் செல்கிறதான திருச்சபையின் கலாச்சாரம் நல்ல கலாச்சாரம் என்றால் அதை பின்பற்றுங்கள். உங்கள் போதகர் சொல்லுகிறதான காரியங்களை கடைபிடியுங்கள். உங்க பாஸ்டர் உங்க சபையில சகோதரிமார்கள் முக்காடிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதை செய்து விடுங்கள். யாருக்கும் இடரல்கள் உண்டாக்காதபடி நாம் நடந்து கொள்வது சாலச் சிறந்தது. நீங்கள் முக்காடிட்டுக் கொள்வதனால் யாரும் இடறி போவதில்லை. வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, ஸ்திரீகள் சபையிலே முக்காடிடக் கடவர்கள். அது நல்லது, அது கனத்திற்குரியது, அது மரியாதைக்குரியது, அது பயபக்தியை வெளிப்படுத்துகிறது. சில காரியங்களை நாம் கிரியையினாலே வெளிப்படுத்துகிறோம், அதை போல முக்காடிட்டுக் கொள்வது கிரியையினால் நம்மை வெளிப்படுத்துகிறோம், நம்மை தாழ்மைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் பயபக்தியோடு மரியாதையோடு நடந்து கொள்கிறோம். கர்த்தருடைய திருச்சபையில் நீங்கள் ஆராதனைக்கு செல்லும் பொழுது அல்லது ஜெபத்திற்கு செல்லும் பொழுது முக்காடிட்டுக் கொள்ளுங்கள். அது ஒரு சிறந்த காரியம். ஒரு 2 மணி நேரம் சபையில் இருக்க போறீங்க, இருக்கிற நேரம் முக்காடிட்டுக் கொள்ளுங்க. அது ஒன்றும் நமக்கு கஷ்டம் இல்லை, அது பார்ப்பதற்கும் கண்ணியமாக இருக்கும், பயபக்தியை வெளிப்படுத்தும், மரியாதையை வெளிப்படுத்தும். தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்துகிறீர்கள் என்பதை அது வெளிக்காட்டும். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களை புரிய வைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் சபையின் விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். பயபக்தியாய் நடந்து கொள்ளுங்கள், மரியாதையாய் நடந்து கொள்ளுங்கள். நாம் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய
காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதை நாம் முன்னிறுத்துவோம். உங்கள் புரிந்து கொள்ளுதலுக்காக நன்றி. இதை போன்றதான சில வேத சத்தியங்களை தொடர்ந்து நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம், வெளியிடப் போகிறோம். தொடர்ந்து நாங்கள் வெளியிடுகிறதான செய்திகள், வீடியோக்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்றால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.